பாசனம் பத்தொம்பதாவது குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டுமேல் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாசம் இன்னைக்கு நம்ம இதில் வேல்யூ பார்த்துட்டு இருக்கோம் முன்னால் நம்ம வந்து திருப்பாவையில் என்ன வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னியோட பாசரம் அதில் ஆண்டாள் நப்பினையை எழு நேத்திக்கும் நப்பினையை போய் எழுப்பியிருக்கா அதாவது முன்னாடி பாசரம் இன்னிக்கும் நாளைக்கும் இப்போ வந்து முதல்ல நந்த நந்தகோப்பரம் எழுப்பினா அப்புறம் யசோதாவை எழுப்பினா அப்புறம் பலராமர் எழுப்பினா கிருஷ்ணர் எழுப்பினா எதுவுமே நடக்கலை நப்பினியும் எழுப்பினா ஆனால் நப்பினி எழுப்பும்போது போது என்ன ஆச்சு அப்படின்னு இன்றைக்கியோட பாசுரத்தில் அது தெரியும் குத்து குத்துவிளக்கரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொ அதாவது இங்கே வந்து நப்பினியை புகழா திருப்பியும் நீ வந்து அந்த கட்டில் அந்த கட்டில் வந்து யானை தந்தங்களால் பண்ண கட்டலாம் அதுக்கு மேலே ஒரு பஞ்ச சயனம் அந்த பஞ்ச சயனத்தை கூட இங்கே வந்து அழகாக அது அந்த ஒரு பெட்டு நம்ம வந்து இப்போல்லாம் பெட் ஃபோம் பெட்டு அப்புறம் மெமரி பெட்டு அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா அதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து எவ்வளோ தூரம் அதெல்லாம் வந்து ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வாங்குகிறோம் ஏன்னா நம்மளோட ப்ரையாரிட்டி அதுக்கு போயிடுறது ஸோ இங்கே வந்து இவ சொல்கிற ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா அந்த பஞ்ச சயனம் அப்படின்றது போது இந்த மென்மை அந்த அழகு தூய்மை மணம் குளிர்ச்சி இதெல்லாம் சொல்கிற அந்த மாதிரி கட்டிலில் யானை தந்தங்களான பண்ண கட்டில் மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்ச சயனம் இருக்குது மெத்துன்னு இருக்குது அதில் நீ வந்து இருக்க உன்னோட கூந்தல் கூந்தலில் நீ வச்சுக்கிற மலர்களெலாம் அதெல்லாம் மொக்காக தான் இருக்குமா ஆனால் அவள் நப்பின்ன தலைக்கு போனோடனே அது அப்படியே மலர்ந்துருமா ஸோ அந்த மாதிரி அவளை வந்து சொல்கிறாள் நீ வந்து கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்பா மார்பா அதாவது இந்த இந்த பாஸ்வர்ட்ல பார்த்தா ஒரு அன்யோன்யம் காமிப்பா அவளுடைய அந்த பெட்ரூம் அது சொல்ல இதில் வந்து நம்ம நன் புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இருக்கு ஏன்னா இதில் வந்து நிறைய ஆண்டாள் விமர்சிக்கிறதும் அதை அதாவது அவ பக்தி இல்லாதவா அவளை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஆனால் நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு எதை படித்தாலுமே அதில் நல்லதை எடுத்துக்கணும் அது எப்படி நல்லதை தான் புரிஞ்சிக்க முடியும் நம்மளால் அது வந்து நம்மளோட கண்ணோட்டம் அது ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வேல் மெயின் வேல்யூவே இதுதான் ஒரு ஸ்கிரிப்டர் படிக்கிற எதுவானா படிக்கும்போது இஸ் இது வேல்யூ கிவன் இன் இட் அதுலேயும் நம்ம என்ன வந்து கற்றுக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணும் ஸோ அது வந்து நம்மளோட கண்ணோட்டத்தை பொறுத்தது அது கண்ணோட்டத்தோடு இல்லை நம்ம வந்து அதில் நல்ல டீப் ஸ்டடி விடும் இப்போ நம்ம வந்து இந்த பாசரங்கள்லாம் வந்து பூர்வாச்சாரியர்கள்லாம் இல்லை லோகாச்சாரியெலாம் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருக்க அந்த வியாக்கியானத்தை நம்ம படிக்கணும் படித்தா தான் நமக்கு தெரியும் அந்த ஒரு பக்தி அவ அந்த தம்பதிகள் தெய்வீக தம்பதிகள் வந்து எப்படி வந்து ஒரு பக்தனுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு வந்து அவளுடைய மனசுல இருக்கு அவ அதுக்கு அவள் என்ன பண்றா அதெல்லாம் தான் அதோட தான் நம்ம இந்த இதுல பாப்போம் இந்த இடத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இவ கேக்குற மோ இத்தனை நாள் வந்து கதவை திறவாயின் தான் பாவம் இப்ப வந்து அவ வாய் திறவாயின்ட்டா நீ பேசவாவது பேச தான் திறக்க மாட்டேங்கன்னு கிருஷ்ணரே கேக்குறா நீ வந்து க வாயாக தர வாய் திறவாய் அப்படின்ற மலர் மார்பாக வாய் திறவாய் அப்படிங்கிறா அதாவது பகவானுக்கு பக்தர்கள் மேலே இருக்கிற கருணையில அவனுக்கு வந்து அந்த மார்பு வந்து விரியுமா அதாவது அதாவது அதை எப்படி சொல்வாருனா ஒரு ப்ராட் மைண்டடாக அதாவது எல்லாரையும் அனுகிரகிக்கிறான் நம்ம சரணாகதின்னு போனோனாக்கா நம்மளை வந்து அந்த பாவத்துலேருந்து மீட்கிறான் நமக்கு வந்து அருள் புரிகிறான் ஸோ அந்த அப்படி இருக்கும்போது அவனோட செஸ்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஆனால் மலர் மார்பா வாய் திறவாய் நீ வாயை தரையேன் கதவை தான் திறக்கலை வாயை தரையேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான் ஆனால் என்ன ஆறுதுன்னா அவள் வாய் திறக்கச்சு என்ன பண்ணுறா இல்லைன்னு க தன் கையால் வாயை பற்றிவிட்றா ஏன்னா உம்பர் கோமானேன்னு உனக்கு கூட்டாளோ அப்ப நீ வந்து போவே இல்லையே அவளுக்கு அப்ப நீ போய் பண்ணலையே அவளுக்கு இப்போ அவள் என்ன தேடிந்தேன்னு வந்திருக்கா என்கிட்ட அவள் பேசுறா அவள் வந்து நான் என்ன வந்து பேசுகிறா கொத்தலை பூங்குடல் நான் பின்னால் என்ன சொல்கிறாவோ நான் தான் பண்ணணும் அப்போ நீ எப்படி போவே நீ போய் அவ்வளோ பண்ணக்கூடாது அப்போ நான் போய் பண்ணும்போது நீ தானே என்னை வந்து கூப்பிட்டு நான் அதை தறக்க போனேன் அதான் போன பாசுரத்தில் நடக்கிறது நீ தானே என்னை வந்து தடுத்து என்னை வந்து இந்த இதில் வந்து பஞ்சசாயணத்தில் வந்து நீ தானே என்னை படுக்க வச்ச அப்போ நான் வந்து நான் போய் பக்தர்களை அவள் குழந்தைகள் என்னோடய குழந்தைகள் அவள் அவளுக்கு வந்து நான் வந்து கருணை காமிக்கணும்னு போது நீ என்ன பிடிச்சொலித்தார் இப்போ நீ மட்டும் போறியே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அவள் வந்து தடுத்து விடுறான் ஸோ இது வந்து இவ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குது அப்படியே இவள் வந்து நகரம் நப்பினை வந்து ஆண்டாள் அங்கே சொல்லிகிட்டே இருக்குச்சு நப்பினை வந்து அவள் ஆண்டாள் கேட்குறா மைத்திரம் கண்ணினா நீ உன் மனாலன எத்தனை போதும் நீ என்ன எழுப்பவே மாட்டியா நீங்கள் ரெண்டு பேரும் பிரியவே மாட்டிங்களா நாங்கள் வந்து இங்கே தவிச்சுன்னு இருக்கோமே நாங்கள் எப்படி இந்த பிரி அந்த பிரிவினால் நாங்கள் இருக்கோம் நீ இந்த மாதிரி பண்ணுறையே அப்படின்னு ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த தெய்வீக தம்பதிகள் இவா வந்து ரெண்டு பேருமே இந்த ஜீவ ஜீவன்களை மீட்கிறவாவா எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில் பார்க்குறோம் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய வந்து நம்ம விட்டு கொடுக்கறது நிறைய பண்ணுறோம் இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுறோம் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து விரோதம்லாம் பார்க்கணும் அதுவும் எஸ்பெஷல் நம்ம குழந்தைகள் நம்ம போது வி ஆர் விஆர் ரெடி டு டூ திங் அதில் ஹஸ்பண்டும் பண்ணுவாள் ஒய்ஃபும் பண்ணுவா அந்த அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் அந்த மாதிரி அவாலுக்காக ஒரு தியாகம் எல்லாம் பண்ணுறோம்ல அதுதான் இங்கே வந்து ஹைலைட் ஆகுது எப்படியும் ஒரு ஃபேமிலியில் அந்த அதாவது ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே மாறி மாறி அந்த குழந்தைகள் அந்த வீட்டு மெம்பர்ஸ் அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி அவளை எல்லாம் அரவணைச்சி எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல பொசிஷனில் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணுறாள்ல தான் இங்கே வந்து அந்த தெய்வீக தம்பதி நம்ம குறைஞ்சது அதாவது இவன் ரெண்டு பேர் என்ன பண்ணுறா பூட்டி போடுறா நான் வந்து பக்தனை காப்பாற்றினா நான் தான் பக்தனுக்கு வந்து அந்த அவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த இடத்துல வந்து தாயார் அதாவது ஒரு அம்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாள் அவள் அவள் தான் நமக்கு எல்லாருக்குமே அம்மா அவள் வந்து என்ன சொல்கிறான்னா நான் வந்து என்னோடய குழந்தைகளோட தவறெல்லாம் மன்னிப்பேன் அவளெல்லாம் நான் வந்து ரட்சித்து உங் பெருமாட்ட சொல்கிறா உங்களை இந்த முக்தி கொடுக்கறதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின் அதனால தான் நம்ம தாயாரை போய் முதல்ல சேவிக்கிறோம் அதை தான் இவள் இங்கே சொல்கிறாள் பெருமாள் என்ன சொல்கிறார் அவன் என்ன சரணாகதின்னு வந்துட்டான் அதனால் என்னை சரணாகதின்னு வரும்போது நான் அவனை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவள் சொல்கிறா இல்லை அவனோட சிறிய குத்தமாக இருந்தாலுமே அதாவது பெருமாள் என்ன பண்ணுவார் நம்மளோட குத்தங்கள் நம்ம நிறைய பாவம் இதோ பண்ணுறோம் அந்த பாவத்துக்கு என்ன பண்ணுறோம் திரும்பியே நம்ம வந்து பறக்கிறோம் அந்த த பறக்கும்போது நம்மளுடைய அந்த கர்மாக்கள் அதோட பலன்கள் அனுபவிக்கிறோம் அப்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய பாவங்கள் குறைய குறைய நம்ம வந்து அடுத்த உன்னத பிரிவி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த பிறவி நல்லா நல்ல காரியங்கள் பண்ணி பெருமாளே கதின்னு சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா அவர் அடுத்தது முக்திக்கு நமக்கு வந்து முக்தி அடையறதுக்கு நமக்கு பெருமாள் வந்து அருள் புரிகிறார் இதுதான் பெருமாள் நமக்கு பண்ணுறது தாயார் என்ன சொல்கிறா அவன் உண்மையே தப்பே பண்ணலையங்கிறான் அது போய் பெரிய தப்புன்னு சொல்கிறியே அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த தப்பெல்லாம் நீ மன்னிச்சிருந்தோம் அதை தப்பாகவே நீ வந்து நினைக்காத அப்படி சொல்ல தப்பையே அதாவது அது அம்மாக்கள்லாம் பண்ணுவாள் நம்ம ஆற்றுலலாம் பார்க்குறோம் அம்மா வந்து யூஸ்வலாக குழந்தைகள் தப்புனால் கூட ஓகே இது வந்து பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாத இது ஒன்றும் உன்னோட வியூவில் பார்க்கும்போது இந்த தப்பு அதாவது தப்பை வந்து அவள் வந்து அனலைஸ் பண்ணுவாள் அம்மா இந்த மாதிரி இந்த தப்பா ஓகே நீ எந்த சுச்சுவேஷனில் இது பண்ண ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண முடியாத ஒரு சரௌண்டிங் வந்தது அதெல்லாம் அனலைஸ் பண்ணுவா பண்ணிவிட்டு ஓகே இந்த வாட்டி பரவாயில்ல நீ ஜாக்கிரத்தையார் இனிமேல் பண்ணாது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஃபேமிலியில் வந்து அம்மா சொல்லி தருவாதுலாம் ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த மன்னிக்க இருக்கணும் ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ இதை வந்து பெருசாக்கி உன்னோட மனசை இதை வற்பு வற்புறுத்திக்காத டோன்ட் கெட் அப்செட் இதெல்லாம் வந்து அம்மா பண்ணுவாள் ஸோ இதை தான் வந்து எங்கள் தாயார் வந்து நப்பினை அது சொல்கிறான் இந்த மாதிரி குணங்கள் தான் நப்பிண்ணைக்கும் கண்ணனுக்கும் ஆனால் இந்த பாசரத்தில் வரும்போது நப்பினை வந்து கண்ணனை வந்து வாயை திறக்க விட மாட்டேங்கிறா கண்ணன் வந்து முதல்ல நப்பினையே அனுப்பலை இப்போ நப்பினை வந்து கிடையாது நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறா அப்போது ஆண்டாள் சொல்கிறா நீ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டியே நீ ரஷிக்கிறவளாச்சே உன்னோட குழந்தைகள் நாங்கள் வெளியில் உட்காண்ட்ருக்கோம் நீ உள்ளே இருக்க அதனால் எப்படி ஒரு குழந்தைகளை போய் வெளியில் விட்டுட்டு ஒரு அம்மா அப்பா உள்ளே இருந்து அவள் வந்து அப்படி அவள் வந்து சந்தோஷப்படுவாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா நீ வந்து அந்த மாதிரி சந்தோஷப்படலாம் மாட்டேன் எனக்கு தெரியும் நீ வந்து உன்னோடைய அதுதான் அந்த கடைய சில தத்துவம் அன்றை தகவலோ ரெம்பாவாய் அப்படின்றா நீ வந்து உன்னோட சுபாவத்துக்கு இது வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்கு இது வந்து உன்னோட நேச்சர் கிடையாது உன்னோட ஸ்வரூபமே இது கிடையாது உன்னோட சுபாவமே இது கிடையாது நீ வந்து அதுக்கு எதிராக பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறா அப்போ ஆண்டாள் வந்து அந்த படுக்கை அப்படின்னு சொல்லும்போது அந்த அஞ்சு குணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்போ இதில் வந்து அந்த பஞ்சசைன ஐந்து உண்மைகள் ஐந்து சத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறா என்ன அப்படின்னா பரமாத்த ஸ்வரூபம் அப்படிங்கிறார் நேச்சர் ஆஃப் ஆன்மா ஜீவாத்மா நம்மளோட சுய இயல்பு உபாயம் அதாவது நம்மளை சுற்றி அந்த சாதனங்கள் நம்ம சுற்றி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சாதனங்களோட இயல்பு அப்புறம் ஸ்வரூபம் அதாவது ஒரு இலக்கின் தன்மை நம்ம வந்து என்ன வச்சுட்டு இருக்கோம் அந்த இலக்கை அடையிறதுக்கு நமக்கு வந்து விரோதிகளாக இருக்கிறது நிறைய தடைகள் ஸோ இதெல்லாம் தான் அவ சொல்கிறா ஸோ இந்த அஞ்சு இதாக ஆண்டால் வந்து எங்கள் அதாவது இதெல்லாம் வந்து இந்த பாசுரம் மூலம் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறா இதுக்கான வியாக்கியானங்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் கொடுத்துருக்காரு அதில் வந்து அவ்வளோ ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்குது இதை இதை புரிஞ்சுட்டோன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம அதாவது நான் ஃபேமிலியெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே வராது அழகாக போகும் அதாவது இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் மதர் அண்ட் சைல்டு இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல என்ன ரோல் பிளேட் பை ஃபாதர் அண்ட் மதர் அம்மா அப்பா இன்னொன்று கணவன் மனைவி ஸோ இதெல்லாம் தெரியுது அந்த விசபிலிட்டி வந்து குழந்தைகளுக்கு இருக்குது நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுறா நம்ம கா பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து ஆண்டாள் சொல்கிற நீ வந்து ஒரு இலக்கை குறித்து கொண்டா என்ன இலக்கு அது பகவான் தான் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன நம்ம வந்து இந்த ஒரு 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 ரொம்ப அரிய மானிட மானிட பிறவி எடுத்திருக்கோம் இந்த மானிட பிரிவியே நம்ம எத்தனையோ பிறவிக்கு அப்புறம் தான் வந்திருக்கு நமக்கு புழுவாக பூச்சியாக என்ன அனிமலாக இருந்தோமோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த மானிட பிறவி கிடச்சிருக்கு இதெல்லாம் நம்ம இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம நல்லதை பண்ணணும் நல்ல பெருமாளோட சிந்தனை இருக்கணும் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்கணும் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் இதெல்லாம் இருந்து நம்ம வந்து நல்லதை நம்ம கோல் எது டு ரீச் காட் அதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுக்கு போகணும் அந்த அது போக முடியாமல் நமக்கு என்ன தடைகள் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அந்த தடைகளெல்லாம் நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும் அதை பார்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும் இந்த ஸ்லோகம் இவ்வளோ நாள் சொல்லணும் அப்படின்லாம் வச்சுக்கணும் நான் என்னோட அப்படி அப்படிதான் இருக்கணும் ஏன்னா என்னோட இது வந்து நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு இருக்கணும் ஏன்னா திருப்பி திருப்பி இந்த பிறவையே நமக்கு வேண்டான்னு தான் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்காள் எவாரெல்லாம் இங்கே இருக்கவே மாட்டேன்ட்டாள் எவ்வா நான் நாங்கள் பெருமாள் கிட்டே போயிடணும் தானே அவ்வளோ கிளம்பி போயிட்டா ராமானுஜர்லாம் அந்த வயசு மட்டும் இருக்கு இல்லையா வர வந்து அதுக்கு முன்னாடி என்ன கிளம்பி வந்துவிட்றேன்னு தானே சொல்கிறார் அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மனித பிரிவையை திரும்பி திரும்பி நம்ம இதையே எழுத்துட்டுக்கூடாது ஸோ இந்த அஞ்சு சத்தியங்கள் சொல்லும்போது அவர் நான் இதை ஒரு இதில் படித்தது தான் சொல்கிறேன் அதாவது இது எப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஃபோன் எடுக்கிறோம் ஃபோன் எடுக்கும்போது நீ நம்ம வந்து மைண்டுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் இல்லையா நான் யார் ஹலோ யார் நான் நான் பேசுகிறேன் நம்ம நம்ம ஆரம்பிக்கிறேன் நான் பேசுகிறேன் இன்னொருத்தர் பேசு அவா கால் கொடுத்தாங்கன்னா நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிலாம் சொல்லி ஏன் இன்றைக்கி நான் அவாளோட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற அதுவும் அதுவும் நம்மளுடைய திங்கிங்கில் வரணும் அப்படிங்கிறா அப்புறம் வந்து நான் எப்படி கால் பண்ண போகிறேன் என்னம்மா எந்த மீடியாவில் நான் வந்து அவளை கால் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எதுக்காக அழைக்கணும் எதுக்கு என்ன எனக்கு இன்றைக்கி பர்பஸ் ஆஃப் காலிங் தெம் பர்பஸ் ஆஃப் டாக்கிங் டு தேம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த பர்பஸ் ஆஃப் காலிங்கே நமக்கு தெரியும் நம்ம வந்து உரிமை இதெல்லாம் தெரிஞ்சுக்காம பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் அவள் வந்து அந்த பஞ்ச சயனன்றதுல இத்தனை கருத்துக்கள் சொல்கிறாள் ஸோ இதை இது அத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அஞ்சு சத்தியங்கள் அஞ்சு உண்மைகள் அப்படின்றத அப்படின்னு சொல்கிறா இதை இந்த விளக்கங்கள்லாம் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கொடுத்துருக்கா அதெல்லாம் கேட்கணும் படிக்கிறோமோ இல்லையோ இப்போ நிறைய உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது இப்போ அதில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதோட கருத்து பெருமை இல்லைன்னா யாராவது ஒருத்தர் இதை பற்றி இவன் என்ன இது இப்படி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்கறேன் என்ன சொல்கிறா அப்படின்றத ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து சொல்ல தெரியும் இல்லை இல்லை இதில் அந்த மாதிரி கருத்தில் இந்த மாதிரி உன்னமா உன்னதமான கருத்து இருக்குது இது இட்ஸ் அப்ளிகபிள் டு அவர் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த சொல்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் கண்டிப்பாக நமக்கு நான் சனாதன தர்மம் வந்து அதோட அந்த சிறப்பை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதோட குளோரியை நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதோட அர்த்தத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இன்னொருத்தர் தப்பாக பேசும்போது அது தப்புன்ற சொல்கிற அளவுக்கு நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க தான் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய வியாக்கியானங்களும் கேட்கணும் ஆனால் அதோட டீப்பாக அதை படித்து அதோட அர்த்தங்கள் தெரியணும் ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அதை நல்லா அது வந்து இட் ஷுட் பி கிளியர் இன் அவர் மைண்ட் எப்படி நம்ம வந்து அடுத்தது என்ன படிக்கிறோம் ஸ்கூல் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ன அப்புறம் அந்த இது கோர்ஸ் அப்புறம் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் எந்த ஏரியாவில் நான் வந்து நான் சூஸ் பண்ணப் போகிறேன் டு கெட் மை ஜாப் அப்படின்னு ஸோ அதை மாதிரி நம்ம அதுக்கே நம்ம அவ்வளோ பண்ணுறோம் இதுக்கு வந்து நான் இன்னும் பண்ணணும் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இங்கே பேசுகிறோம் ஆண்டாள் வந்து இதை இந்த பாசனம் போது எப்படி ஒவ்வொருத்தரும் தத்துவம் தத்துவம்ன்ற தகவையோர்ம்ப அதாவது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நம்மளுடைய நேச்சருக்கு அகென்ஸ்டாக நம்ம பண்ண வேண்டாம் நமக்கான குணங்கள் நமக்கு வந்து கடவுள் வந்து அந்த கருணையை வந்து நமக்குள்ளே கொடுத்துருக்கோம் அது கருணை இந்த ஸ்மைலிங்காக எல்லாருக்கும் ஒரு ப்ளீஸிங்காக ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கணும் அதை வந்து வளர்த்துக்கணும் எனக்கு நே அது வந்து என்னோடய பை நேச்சர் எனக்கு இருந்தானே அதை இன்னும் வளர்க்கணும் இல்லையா எனக்கு இன்னொருத்தரை பார்த்து நான் வளர்த்துக்கணும் அப்படின்னு ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது Thank you so much.